என் பேர் நாகராஜன். சிவாதர் டவுன் சிவாதரில் அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்பாள் இங்கே வீட்டு இருக்காங்க. இங்கே வந்து மாசியில் ஒரு குடல் நடக்கும், புரட்டாசி மாதம் தசரா விழா நடக்கும், அதுக்கு அடுத்த நாள் பூம்பிழாக்கு நடக்கும். இந்த அம்பாளுடைய விசேஷங்கள் என்னென்னா, வடக்க நோக்கி இருக்குது, வடக்க நோக்கி இருக்கிறதுனால குபேர கடாசம் இதில் இருக்குது, கல்வி கடாசம் கிடைக்குது, அதுக்கப்புறம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்படி பழைய நன்மைகள் இந்த அம்பாளால் மக்களுக்கு எல்லாத்துக்குமே நடைபெற்றுட்டு இருக்குது. இது 100 ஆண்டு காலத்துக்கு மேலே இந்த அம்பாள் கோயில் இங்கே பிரசித்தி பெற்ற கோயில். பிரசித்தி பெற்ற கோயிலில் வந்து மக்களுக்கு எந்த ஒரு அம்மன் வராமல் இருக்குது இது வரைக்கும் தெருவில் மக்களை பாதிக்கப்படாது. பங்குனி சுத்தியில் இந்த ஸ்மார்ட் பாக்ஸ் வரும் பார்த்தீங்களா, இந்த ஸ்மார்ட் பாக்ஸ் வராமல் பாதுகாக்குது, அந்த இறப்புல இருந்து கொஞ்சம் தடுத்து நிறுத்தவும் செய்யுது. இப்படி விசேஷங்கள், பல விசேஷங்கள் இந்த அம்பாவோட மகிமையினுடைய நடந்துகிட்டு இருக்கு. அதனால திருமக்கள் அனைவரும் இந்த மக்களை போற்றி வணங்கிக்கிட்டு இருக்காங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் விசேஷமாக நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே இங்கே ஒரு பிள்ளையார் ஒன்று வச்சுருக்குது. அந்த பிள்ளையாருக்கு சங்கடகரா சக்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு பூஜை நடத்திக்கிட்டு இருக்கோம். காலபைரவரும் ஒன்று இருக்குது, அந்த காலபைரவருக்கு அஷ்டமி பூஜையும் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த இந்த மூணு சுடலையும் வெளியே இருக்குது, தீப்பாட்சி அம்மன் இருக்குது. இங்கே கோயில் கூட இன்னைக்கு பூர்ண கும்பம் ஒன்று, தீச்சுட்டி ஒன்று, சுடலைக்கு ஒன்று, மற்ற சாதாரண கும்பமாக இருக்கக்கூடியவங்க 2 பேர். இவ்வளவும் வச்சு இந்த மாசி மாத கொடை விழாவும் நடந்துக்கிட்டு இருக்கு. தசரா வந்து அரசாங்கம் வந்து நாங்கள் ஒரு 10 நாள் கட்டளையும் செய்துக்கிட்டு இருக்கோம். இந்த 10 நாள் கட்டளையும் செய்து அம்பாள் வீதி விழா வந்து மைசாசுரத்தனை வதம் பண்ணிட்டு வர்றது, வர்த்தனம் பண்ணிட்டு அடுத்த ஒரு வாரம் கழித்து பூம்பிழாக்க நடைபெறும். இதுதான் முதல்ல பாண்டியம்பிள்ளை காலத்துலேருந்து இருக்கு. பாண்டியம்பிள்ளை முருகன், இப்போ வந்து பாலு பூசாரின்னு 3வதா ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்காருங்கிறத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல பாண்டியம்பிள்ளை, அப்புறம் அவருடைய பையன் முருகன், அதுக்கப்புறம் தான் பாலு பூசாரி. இது வரைக்கும் பராமரிக்க முடியாத ஆட்கள் இங்கே சரியாக இல்லாதனால அரசாங்கம் எடுத்துருக்கு. இப்போ அரசாங்கத்திலிருந்து நாங்கள் தனியார்கிட்ட வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.